வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த மிக்ஸி வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாயில் போட்ட உடனே கரைஞ்சி காணாமல் போகிற பஞ்சு மிட்டாய் தான் நண்பர்களே இன்றைக்கி செய்ய போகிறோம். அந்த பஞ்சு மிட்டாய் நம்ம எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பஞ்சு மிட்டாய் செய்வோம். நண்பர்களே, பஞ்சு மிட்டாய் ஈஸியாக வீட்லேயே செய்யலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பவுடர் டப்பா ஒன்று எடுத்துவோங்க, இது மாதிரி மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துங்க. ஈஸியாக நம்ம வீட்டில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. எப்படி செய்யணும்னா, முதல்ல வந்துட்டு இந்த ஜாரில் வந்துட்டு இந்த அடியில் உள்ள இந்த இதை மட்டும் கழட்டிக்கணுங்க, அவ்வளோதாங்க, ஒன்றும் பெரிய விலையில்லை. நண்பர்களே, இந்த மிக்ஸி ஜார் மட்டும் இந்த அடிப்பகுதி மட்டும் கேட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கழட்டிட்டிங்கன்னா பஞ்சு மிட்டாய் ஈஸியாக எவ்வளோ வேணால் செஞ்சு சாப்பிட்லாங்க. இதை மட்டும் கழட்டிடுங்க. டப்பாவில் இது மாதிரி உள்பக்கமாக எவ்வளோ ஓட்ட போட முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக ஓட்ட போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பஞ்சு மிட்டாய் வந்து நமக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நிறைய ஓட்ட போட்டுக்குங்க. நண்பர்கள், இப்போ பார்த்தீங்கன்னாக்க, இந்த டப்பாவோட அடிப்பகுதியிலேருந்து இந்த மிக்ஸி ஜாரோட இதை வந்து கனெக்ட் பண்ணி இந்த அட்டை பொட்டிக்குள்ளே வச்சு பஞ்சு மிட்டாயை வந்து செம்மையாக செய்ய போகிறோம். அப்புறம் பசங்கள்லாம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட ஆர்வத்தோடு வந்துட்டாங்க, அவங்களுக்கு பஞ்சு மிட்டாயை செஞ்சு நீ கொடுக்க போகிறோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்க, நம்ம அட்டை பொட்டியில் வந்துட்டு இந்த மிக்ஸி ஜார் இதை உள்ள வச்சுட்டோம். இது மேலே வச்சு இப்போ வந்து டப்பா வச்சு அப்படியே டைட் பண்ண போகிறோம். டைட் பண்ணுறனாக்க நம்ம பஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சு வேண்டிய தான். நண்பர்களே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்க, சீனியை போட்டு போகிறோம். நம்மளை பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ணால் சீனி மட்டும் இருந்தால் போதும் நம்மளை, ஒன்றும் அதிகமான தேவையில்லை. நம்மளை சீனியை கொட்டி பாவாக காய்ச்சிக்க போகிறோம். போ நண்பர்களை, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய சீனி வந்து நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி போயிட்டுருக்கு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்துட்டு கொத்தி விட்டு நல்லா கரைய விட்டுருங்க. கரைய விட்டுருந்தாங்க நம்ம வந்து பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ண உடனே ரெடி பண்ணிட வேண்டியதான். தயாராகிடும், நல்லா ஹீட் பண்ணிங்க, ரொம்ப கலர் மாறாத அளவுக்கு, கட்டி இல்லாத அளவுக்கு. நண்பர்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாவை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மிஷினில் ஊட்டி இப்போ வந்து பஞ்சு மிட்டாய் எடுக்க போகிறோம். பாருங்கள், போட்டு இல்லையே, அப்படியே கீழே போட்டியா. இங்கே பாருங்க, அப்படியே ஊத்துற எப்படி பஞ்சு மிட்டாய் வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, செம்மையாக வருது நம்ம பஞ்சு மிட்டாய். நாளை தூக்கா, நாளை தூக்கா. நம்ம பஞ்சு மிட்டாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி எடுக்கிறேன்னு, பாருங்க எப்படி வருதுன்னு. இங்கே பாருங்க பஞ்சு மிட்டாய் சூப்பராக இருக்குது. வயலை போட்ட உடனே கரைஞ்சி போகுது. இந்தா சாப்பிடு மக்களே, பாருங்க. நண்பர்களே, அப்போ நம்ம பஞ்சு மிட்டாய் வந்து நூல் நூலாக செம்மையாக வந்துச்சு. வந்து இப்போ சாப்பிட போகிறாங்க. ஒரு குழந்தைங்களாம் ஆர்வமாக குச்சை விட்டு நோண்டி தின்னுட்டு இருக்கான். எல்லாம் சாப்பிடுங்க. இந்தா 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 அம்மா, தோலை வரைக்கிற மாதிரி. வேறு